எடுத்து வரும். வாங்க ஐயா, உங்க மான் உள்ள இருக்குன்னு சொல்றீங்க, நமக்கு இடம், உங்க மான் இருந்தா புடிச்சிட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் திறந்து காட்டு, கொஞ்சம் திறந்து காட்டு. நான் இருந்தா பிடிக்கிறேன் அந்த, இல்லைன்னா இல்லமா அப்படின்னு நம்ம மாட்டு போயிரு. திறந்து காட்டவன். ஆமா, நீங்களும் கெட்டு போக கூடாது. நான் தேடி வர இல்ல, நான் தேடி வர கிடையாது, நான் பானம் போட கிடையாது, நான் வில்லம்பு பிடித்து வர கிடையாது. நீங்க தானே தேடி வந்திருக்கீங்க, நீங்க தானே வேட்டையாட வந்திருக்கீங்க. அப்ப அந்த வகையில நீங்க தானே சேர் வைக்க, அப்ப நான் எப்படி சேர முடியும்? இல்லைன்னு சொல்லி கெட்டு போகாதே அப்படின்னு சொல்ல வந்தேன். வேட்டையாடுவதற்கு ஒரு வரமுறை கிடையாது, கொண்டு வா அல்லது கொண்டு வா அப்படின்னு இருக்காங்க. உங்ககிட்ட ரெண்டுமே இல்ல, சொந்த புத்தி இருக்கணும் சொல்லுவார் புத்தி கேட்கணும், மந்த புத்தி மனிதனுக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மூணு மாதிரி இருக்கா? அதுவும் இல்ல. ஆசை அளவாவைய அளவுக்கு முந்தினா அமிர்தம் நஞ்சு அப்படின்னு இருக்காங்க. அந்த நஞ்சு கூட கொஞ்சம் கூட இல்ல, அளவுக்கு அமிர்தமும் நஞ்சு. அன்னைக்கு அவ தொண்டவுளி பிடிச்சா அந்த மாதிரி நீ இப்படி முடிக்கிற தேவர்களும் சேர்ந்து மந்திரமலைய வத்தாக்கி வாசுகியை நானாக்கி வால் பகுதியை பிடித்திருந்தவர்கள் யாரு அப்படின்னா, தேவர்கள் தலைப்பாகத்தை பிடித்திருந்தவர்கள் அவுணர்கள். அவுணர்கள் மனிதர்கள் வந்து ஆசைப்படுவது அவர் அவர்கள் கூட ஒரு சொன்னலை, தனக்கு இதுதே வேணும் அப்படிங்கிற ஆசைப்படுறது வந்து தவறு கிடையாது. ஆசைப்படலாம், அடிச்சு என்ன பேசுறீங்க நீங்க? சிவபெருமானாகப்பட்டவரு விழுங்கினாரு, பெண்ணாகப்பட்டவள் போய் கண்டத்துல புடிச்சா, அவன் மனைவி எதுல புடிச்சா கண்டம் சொன்னேன், மற்றவங்க மாதிரி ஒளரி கூட்டி கிளறி மூட மாட்டேன், தொண்டையில போய் கை வச்சிருவேன். ஆதிபர சக்தியாகப்பட்டவள் போய் பிடிச்ச காரணத்தினால ஏகாதசி, துவாதசி, திரையோதசி அப்படின்னு சொல்லி மூன்று நாள் உருவாச்சு. உருவாகி எனக்கு நானு படுத்திருந்தனாலதையா ஏகமா போச்சு ஏகாதசியா? இவ
சொன்னது போல விட்டு கட்டேன், விடாம கட்டேன், தொட்டு கட்டேன், தொடாம கட்டேன், பார்த்து கட்டேன், பார்க்காம கட்டேன், ஏங்கி கட்டேன், ஏங்காம கட்டேன், தூங்கி கட்டேன், தூங்காம கட்டேன், உண்ணு கட்டேன், உண்ணாம கட்டேன். பல பேரும் பல விதத்துல தட்டு கட்டு அழைகின்ற வேலையில நீங்க நானும் இத பிடிக்காம போமாட்டேன் அப்படின்னு சொல்லி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியே கட்டுவேன். யாரு அப்படின்னு துரியோதனை கடைசியா செத்து போனேன். செத்து போன பின்னாடியும் கூட அவனுடைய சிந்தனை ஆகப்பட்டது எது மேல இருக்கு? ஊசிமனு கூட விடமாட்டேன், அது மேலதான் இருக்குது. இப்ப கடைசியில சிவலோக பதவி அடைஞ்சு சொர்க்கத்துல தர்மபிரான் கூட்டம் அந்த பஞ்சபாண்டவர் கூட்டம் போகின்ற வேலையிலும் கூட அந்த தர்மராகப்பட்டவர் வருகிறார். வருகின்ற பொழுது ஆஹா, நம்ம கண்ணுல பட்டுட்டான்டா நம்ம பங்காளி, இவனை எங்கேயாவது நம்ம அழிச்சு சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே அழத்தான் நினைக்கிறான். விட மாட்டேன், விட மாட்டேன். தெரியுமா, கெட்ட புத்தி உடையவனுக்கு அந்த கெட்ட தன்னுடைய மக வீட்டுல உள்ள பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு மாடு வண்டி மாடை வித்து பணத்தை கொண்டு வர்றேன். அந்த பணத்தை கொண்டுட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கான், பின்னாடி ஒருவன் போய்கிட்டு இருக்கான். அப்ப அவனை அறியாம மடியில இருந்த பணம் தவறி கீழே விழுகிறது. விழுந்தது கீழே விழுகிறதா இல்லையா? பின்னாடி போனவே அதை எடுத்துறேன், எடுத்துறேன். அதை எடுத்த உடனே மடியில வச்சுக்கிறேன். அப்ப இவே கொஞ்சம் தூரம் தள்ளி போனா தன்னுடைய மடியை திறந்து பார்க்கும் போது இல்ல பதறேன், ஆஹா, நம்ம மாடை வித்து நம்ம பெண்ணுக்கு கல்யாண திருமணம் கொண்டு வந்தோமே அந்த பணம் காணும் இல்லையா அப்படின்னு அலறி துடிக்கிறேன். அப்ப இந்த எடுத்தவன் என்ன சொல்றேன், கல்மணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க மூடிட்டான்னு வச்சுக்கோங்க. சத்தியமா அவன் என்ன சொன்னா நாம அதை பாக்கலப்பா அப்படின்னு போறேன். அவன் அந்த மனம் திறந்ததுனால வாங்க உங்க மாடு வித்த காசு பாவம் நீங்க பதற பார்த்து பரிதாபமா இருக்கு, நான் தான் எடுத்தேன் இங்கே கிடந்துச்சு அப்படின்னு இந்த மனக்கதவாகப்பட்டதை திறந்தேன். இதத்தையும் சொன்னேன் உனக்கமா நான் திறந்து சொன்னா வேற மாதிரி வந்துட்டு பேசுறேன். ஒன்னும் விவேகவன் பார்த்தோன்னு அடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தோம்னா அடிச்சு தூக்குறது ரொம்ப நேரம் ஆகாது. அப்படியே அணைச்சு தூக்கி போட்டுருக்கேன். அவசியம் இல்ல, கீழ இருந்து ஒரு கல்ல அப்படி சுண்டி விட்டா போதும் அந்த தேன் ராட்டி மேல பட்டு அந்த தேன் கீழே வடி கீழே பிடிச்சா அப்படியே போயிருக்கான். எதுவுமே செய்ய முடியல. மண்டல மகா மண்டலம் பைசா ஒரு நேரம் கூப்பிடுறேன் இருந்தாலும் நீ ஆசைப்படும் போது நான் மாட்டேன்னு சொல்லுவேன். சரின்னு சொல்லு நான் காட்டுறேன். அதிசயமா பேசுகிறார்களே பூலோகத்துல எதிர்ப்பமா மச்சரேகை இருக்கிறது அப்படின்னு அதையும் நான் பார்க்க வேண்டுவேன் என் கண் குளிர அப்படின்னு சொன்னா சொன்ன காரணத்துல ஊசு முனையில தவம் இருந்த பைத்தியமா ஓடு ஓடு ஓடு
எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, யாரு எந்த இடத்துல எதை போடுறாங்க எதை வைக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க மானுன்னு பாத்து வந்திருக்கீங்க, மானு அப்படின்னு அது மானுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். மாயமா அது மறைஞ்சு போச்சுடா, அது மந்திரமா இருக்கலாம் தந்திரமா இருக்கலாம், இதெல்லாம் பார்த்து நீ ஏமாந்து இல்ல, அதெல்லாம் அப்படி இல்ல, ராம மாதிரி இல்ல, மாயமான விரடி போய் ஏமாறதுக்கு நான் ஏமாந்தேன். ராம பிராணப்பட்டவர் வந்து தண்டவாரண்யத்துல இருக்கிறாரு, இருந்தா அண்ணன் சீதா தேவி ஆகப்பட்டவங்க ராத்திரில சிறுநீர் கழிக்கணும், அப்ப எங்க போறது? வெளியில தான் வரணும். அப்ப நான் காவை காக்குறேன் காவை காக்குறேன் காவை காக்குறேன் அப்படின்னு இருந்த அர்ஜுன் ஆகப்பட்டவரு ஆளையே காணவில்லையா? யாரு? நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, ஆளை காணவில்லை என்று சொல்லி தனது நாயகன் யாரு கணவனாகப்பட்டவரை பதி அழைத்து வந்து, உங்க தம்பிய காணவில்லையே, எங்கு சென்றாரு, நாம காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்லி பரிதவிக்கிற அந்த பொம்பளை பிள்ளைய காணா, அவளுக்கு எதுவும் மிருகங்கள் சாப்பிட்டு இருக்குமோ சொல்லி பதறா. சீதையாகப்பட்டவள் பதறி கொண்டு இருக்கின்ற வேலையில ராமபிரானாகப்பட்டவர் வெளியில வந்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம தம்பி என்ன செய்யறான் ஏது செய்யறான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் பொறுமையாக இரு சீதா, தம்பி இப்பொழுது வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி சீரி 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 பலம் வந்து கொண்டு இருக்குது. ஒரு பாம்பு பாம்பு ஆமா அரவம் அரவமாகப்பட்டது. யோயோ புளிச்ச வாயா, எதையும் சொல்ல விட மாட்டேங்குது. அப்ப சுற்றி 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 வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அம்மா சீதா நீ தேடி கொண்டு இருக்கின்றாயே லக்னனாகப்பட்டவன், இதோ செல்கிறது பாரு, செல்கிறான் பாரு. உடனே தன்னுடைய ரூபத்தை கட்டி ஆரம்பமாக, ஏ ஆதிசேஷனாகப்பட்டவன் தான் தம்பியாக ஒரு மாதிரி அங்க அவதாரம் எடுத்திருக்கிறேன், அதே மாதிரி அம்மா பொண்ணுடிக்குது, இதை விடுவேன விடுவேன, உன்னை விட்டு போட்டு ஊருக்குனா போவேனா? வெட்டு வெட்டு மாறி ஜென் மாறி மாயமானா?
கிடையாது. அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு அப்படி எனக்கு தான் தெரியும் அழகுள்ள மானு அப்படின்னு. அதை ஏன் நீ குடுத்துருக்க மறுக்கிற அன்னைக்கு? சொர்க்கத்துக்கு பேர்ல நேர கிளட்டு குரங்க மலட்டு கிணறு கிணறுலயா? ஹேமா, அந்த காலத்தே சொன்னா எப்பேற்பட்ட பள்ளத்துல விழுந்து கூட எந்திரிக்கலாமடா, எப்பேற்பட்ட பள்ளத்துல விழுந்தே எந்திரிக்க முடியாதா சொன்னா? மங்கையர் உள்ளத்துல இப்படிப்பட்ட பள்ளத்துல மறக்க முடியாது. இல்ல இந்த மாதிரி கிணறு கட்டிலுமா அந்த கிணறு போயா மொட்டை முட்டையில விழுந்த மாதிரி அது எந்திரிச்சு வந்துடலாமே. இதுல விழுந்தா எந்திரிக்க முடியாது. வேண்டாம், ஏன் விழுறீங்க? தகுந்தபடி கும்பகரணை சாப்பிட்டு மட்டும் பறக்க கூடாது. சோறு தின்ன படுக்கிற கும்பகரணை மாதிரி தூங்க கூடாது. நல்லா நிக்கணும், சாப்பிடுறதுக்கு உழைக்கணும். சோத்த தின்ன புத்திக்கு வேலை கொடுக்கறேன். நானும் புத்திக்கு தான் வேலை கொடுக்கறேன். மடக்க வர எந்த திசையிலும் போகாத காரணத்தினால பொம்பளை பழுத்த கனிகள் ஆகப்பட்டது. பழுத்து பழுத்து தொங்குறியா? அவ என்ன பண்ணிட்டான், கீழே உதிர்ந்த கனியெல்லாம் மண்ணு வறண்டு போய் கிடந்த கழுத. அப்ப உதிர்ந்து போனதை எடுத்து சாப்பிடக்கூடாதா? கொம்பளை பழுத்த கனியை லபக்கு 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 லபக்குன்னு தன்னை மறந்து சாப்பிட்டு பெரிய சுரங்க மாதிரி இருக்கும். பாதையில போவது தெரியாம போயிட்டான். உள்ள ஒருத்தர் மட்டுமா போனியா? எத்தனை பேர் உள்ள போனியா? அதுக்கு விடுதலை கொடுத்தவை யாரு? சத்தியம் தவறாத ஆறு தருமராகப்பட்டவரு. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியுமா? தந்தை அறிவாளி நினைச்சுக்கிட்டானா? யாரு என்ன யாரு இப்ப உங்களுக்கு சொன்னா புரியுமா கேட்டீங்களே? அதே தர்மனாகப்பட்டவன் எத்தனை நேரத்துல காப்பாத்திருக்கேன் பஞ்ச மாட்டவர்களை? அதே காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது நச்சு போய் கையாகப்பட்டது உருவாக்குனே ஒருத்தன் அங்கேயே சாப்பிட்டாங்க. அங்கே யாரு காப்பாத்தினே? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னவன் யாரு? தலைக்காக்கும்டி
ஏதேனும் சிற்சில அடையாளங்கள் இருந்தால் சொல்லிவிட்டு சென்றால் எமது பெரியார் உதவுவதற்கு தயாராக இருக்கிறார். கலைமான், கஸ்தூரிமான், புள்ளிமான், புல்மான், சாரங்கமான், சர்க்குணமான், இளைமான், மறைமான், மாபெரும் சிறப்பு வாய்ந்த இப்படிப்பட்ட பூமான் சீமான், இதுதான் நான் தேடி வந்த மான் பூமான். என்ன பண்ற காயாத கனல் பாயே பேச்சு வார்த்தை கபடி விளையாடும் கலையினம்
நான் தேடி வந்த உன்னதானமா. முன்னாடி சென்டர் தட்டல ஒருத்தர் எப்படித்தான் பொறுக்க வைப்பேன். அதை பத்தி ஒண்ணும் இல்லை, அது ஒரு தொழில் தானே. ஒன்னே சொல்லலையா, இங்க பேசிக்கிட்டு உங்களுக்கு முதல் தாரம் வேணும், இடம் வேணும், இரண்டாம் தரம் அமைஞ்சாலும் ஏன் எப்படி பண்ற? இன்று முதல் என்று வரை என்னை நாடி வரக்கூடிய நாமத்து முன்கூட்டி என்னை வள்ளி தேவன பாடு பாடுப்பா. என்ன பாட்டு பாடு?